ஹாய் வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது செந்தாமரையில் வந்து கருப்பு செந்தாமரை. இந்த செந்தாமரையில் வந்து இப்படி ஒரு வகை இருக்குது அப்படிங்கிறத வந்து யார் வந்து பயஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகர் மகரிஷி வந்து பயஞ்சிருக்காங்க. இந்த கருப்பு செந்தாமரைங்கிற வந்து போகர் மகரிஷி பயஞ்சிருக்காங்க. போகர் மகரிஷியுடைய நூலில் வந்து 7 காண்டம் சொல்லியிருக்காங்க, மொத்தம் 12 காண்டம். இதில் இப்போ 7 காண்டம் தான் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. 12 காண்டம், 12வது காண்டம் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடையாது, லண்டன் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதை ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அதில் நிறைய ரகசியங்களை அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 7வது காண்டத்தில் முதல் காண்டத்தில் அதான் வந்து 223வது பக்கம் பாட்டு வந்து எந்த பாட்டுன்னு கேட்டிங்கன்னா 323வது பாட்டு செய்யுள் வந்து 323வது செய்யுளில் வந்து இந்த கருப்பு செந்தாமரை பற்றி வரைஞ்சிருக்காங்க. இதோடய இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ நான் சொல்கிறேன். இது மிகப்பெரிய மூலிகையில் வந்து ஒரு உயர்ந்த மூலிகை. அது தாமரப்பூ இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த தாமரப்பூவில் வந்து கருப்பு தாமரப்பூ இது சரியா அப்படி இருந்திருக்கு. நம்ம ஊரில் இப்போவுமே இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பாட்டாக சொல்கிறேன், அது வந்து கொஞ்சம் விளக்கத்தை அப்புறம் சொல்கிறேன். விடைதந்தார் மேருகிரி மேலே சென்றேன், மிக்கான சித்தர் கூட்டம் தன்னை கண்டேன். தடை முதலான தடாக மதில் புஷ்பம் கண்டேன், காணான கருஞ்செந்தாமரையும் கண்டேன். படைமுகமா ராட்சசர் கூட்டம் உண்டு, கடியோரம் யாராலும் கிட்டொன்னாது. சடைமாயும் செவ்வாது மரமும் கண்டேன், சந்தனமாம் விருட்சமும் கண்டேனே அப்படின்னு இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு தாமரைப்பூ என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டுப்பட்ட சதையை வந்து ஒட்டக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருப்பு தாமரைப்பூக்கு உண்டு, அந்த கருப்பு தண்டுக்கும் உண்டு. இது எப்படி வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னன்னா கை கால் வந்து துண்டு துண்டாக நொறுங்கிடும் சிலருக்கு. அப்படி உள்ளவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு தாமரப்பூ முழு சம்பளத்தை எடுத்து அரைச்சி மேலே ஃபுல்லாக வச்சு கெட்டிடுவாங்க. கெட்டியாச்சுன்னா அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே எல்லாமே வந்து சேர்ந்துடும். அங்கங்கே அடிப்பட்ட துண்டாக இருந்தாலும் எலும்பாக இருந்தாலும் நொறுங்கி இருந்தாலும் அப்படி ஒன்று சேர்ந்துடும். ஒன்றா வச்சு கெட்டுறது தான் வைத்தியர்களுடைய வேலை. அதை வந்து முறப்படி வச்சு கெட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஆப்ரேஷனே கிடையாது. இப்போ தான் ஸ்டீல் வையி போனை வையி போனை விட்டு அதை விட்டு இதை விட்டுருக்காங்க. அந்த காலத்தில் மூங்கில் கெட்டு தான், அந்த கெட்டு போட்டு மேலே அரைச்சி இதை பூசிடுவாங்க. பூசியாச்சுன்னா எவ்வளோ பெரிய நொறுங்கின எலும்பாக இருந்தாலும் ஒழுங்கு சேர்த்துரும். இது வந்து அவங்க சொல்கிறது ஒரு நாளிகைக்குள்ளே முடிஞ்சிரும், சரியாயிரும் அப்படிங்காங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காணிக்காரங்க எங்கள்கிட்ட ஒரு சம்பவம் சொன்னாங்க. மலையில் வந்து மேருகிரி போயிட்டுருக்கும்போது, மேருகிரிங்கிறது வந்து இங்கே உள்ள மேருகிரி, லெமுரியா கண்டத்தில் உள்ள மேருகிரி வந்து அழிஞ்சிடுச்சு. ஏன்னா இப்போ இங்கே உள்ளதில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு காணிக்காரங்க சொன்னாங்க, அதாவது வந்து ஒரு தாமரை இலையில் அங்கே உள்ள கறிகளை எடுத்து, அது அந்த அங்கே உள்ள மாமிசத்தை எடுத்து அதை கெட்டி அங்கேருந்து ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க. மேலே இருந்து கொண்டு வர டைம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து வீட்டில் கொடுத்துருக்காங்க, கறி எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கிடுச்சு, திருப்பி நாங்கள் வந்து அதை வெட்ட முடியல, ஒரே கறியாக இருந்தது. அப்போ அந்த இலை என்னது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இலை கருப்பாக இருந்தது. அது ஒரு தாமரை இலை, அந்த தாமரை இலையில் தான் நாங்கள் கெட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சொன்ன ஒரு சம்பவம். இப்போ அந்த தாமரையுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ண தடமாக இருந்தாலும் ஆப்ரேஷனாக இருந்தாலும் வெட்டிட்டு ஒட்டினா ஒட்டிக்கிடும். இப்படி உள்ள மகத்துவம் மிக்கது தான் அந்த தாமரை. இந்த தாமரை கருந்தாமரையை வந்து ரசவாத மொழியில் ஒன்றா வச்சுருக்காங்க. இது உடனே வந்து செம்பாக கொடுத்தோம் அப்படின்னா பொண்ணாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. கருப்பு தாமரைக்கு அது செந்துரமாக்கக்கூடிய பவர்லாம் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க.
இது வந்து போகர் மகரிஷி நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து கிடைக்காத ஒரு அபூர்வ ரகம், ஆனால் பாதுகாக்கக்கூடிய ஒரு ரகம். இதை வந்து கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம மூதாதையர்கள் எதெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்களோ நம்மகிட்ட, அதை திருப்பி நம்ம அதை பாதுகாத்து வச்சுக்கிறோம். அதுதான் முக்கியம்.